சூயஸ் கால்வாயில் வழிமறித்து தடை தட்டிய கப்பல், இதனால் தற்காலிகமாக கடல் போக்குவரத்து நிறுத்தம். அதாவது பார்த்தீங்கன்னா 220,000 டன் எடையுமான 400 மீட்டர் நீளமுள்ள ஒரு கப்பல், அதாவது மாபெரும் உருவத்தை கொண்ட ஒரு கப்பல் சூயஸ் கால்வாயில் விபத்துக்குள்ளாகி அதோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா கிழக்கு சுவற்றில், அதாவது சூயஸ் கால்வாயில் 2 சுவர் இருக்கும், அதாவது ஈஸ்ட் வால் வெஸ்ட் வால், அதை மாதிரி முன்பகுதி வந்து அந்த கப்பலோட முன்பகுதி கிழக்கு சுவற்றிலும் பின்பகுதி மேற்கு சுவற்றிலும் இடித்து அந்த சூயஸ் கேனலையே பிளாக் பண்ணி நின்றுச்சு. இதனால் கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன, அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி என்ன, அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். எங்கேயோ சூயஸ் கெனலில் பிளாக் ஆனால் என்னங்க நமக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கேட்கலாம். ஆனால் ஆல்ரெடி நம்ம நாட்டில் பெட்ரோல் விலை என்ன விலை விற்கிதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சூயஸ் கெனலில் நடந்த பிளாக்னால் நம்ம நாட்டில் விற்கிற பெட்ரோல் வந்து இன்னமும் 4% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் சும்மா விடுவீங்களா? முதல்ல சூயஸ் கெனல்லாம் என்ன, அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உலகத்தில் வந்து 80% பொருட்கள் வந்து, அதாவது நாடு விட்டு நாடு கொண்டு போகும் பொருட்கள் வந்து கடல் வழியாக தான் கொண்டு போகிறாங்க, விமான வழியாக கொண்டு போகல, கடல் வழியாக மட்டும்தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இப்படி 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆசியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு வர, அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்க்கு வந்து கொண்டு போகிற சரக்குகள், யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆசியாவுக்கு வர சரக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை சுற்றி 8,900 கிலோமீட்டர் வந்து ஆப்பிரிக்காவை சுற்றி, அதாவது கேப்டவுன் அப்படிங்கிற அந்த எட்ஜை சுற்றி அப்படி 8,900 கிலோமீட்டர் சுற்றி தான் போகும். ஆக்சுவலாக யூரோப்பும் ஏசியாவும் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்கும் லேண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா. ஸோ கடலில் இவ்வளோ சுற்றி போகிறதுனால இந்த மெர்ச்சன்ட் நேவிஸில் என்ன பண்ணாங்கன்னா சூயஸ் கெனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஏசியா டு யூரோப் போகிறதுக்கு வந்து ஆப்பிரிக்காவை சுற்றி போகாமல் ஸ்ட்ரைட்டாக போக முடிஞ்சதுனால 8,900 கிலோமீட்டர் வந்து வணிகர்களுக்கு மிச்சமாக அமைந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூவல் கன்சம்ஷன் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய கம்மியாகவே ஆச்சு. ஸோ இதனால தான் சூயஸ் கெனல் வந்து எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த சூயஸ் கெனல் எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 193 கிலோமீட்டர் வந்து அந்த சூயஸ் கெனல் கட்டிட்டாங்க. அது ஆர்டிஃபிஷியலாக சீவேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சூயஸ் கெனல் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோப்புக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸும் இடையில, அதாவது கடல் இணைப்பு இது மாதிரி கட்டியிருக்காங்க. அது என்னென்ன கடல் இணைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் சி அண்ட் ரெட் சி, அது ரெண்டையுமே இணைச்சு கட்டியிருக்காங்க. அப்புறம் இதை கெட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் டி லெசப்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து எகிப்த் கவர்மெண்ட் கிட்ட வந்து கிளைம் பண்ணி 1858 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் இப்போ இந்த சூயஸ் கெனலில் மொத மொதல் விடப்பட்ட கப்பல் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா March 25, 1869 வந்து இஸ்மாயிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன் இருக்குது எகிப்தில், அந்த டவுன்லேருந்து சூயஸ் கெனலில் மொத கப்பலாக விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 180 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த சூயஸ் கெனலோட லாஸ்ட் இயர் 2020 ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $5.6 பில்லியன். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. 180 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து அங்கேயும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மில்லியன் யூரோ வந்து பிரிட்டிஷ் கொடுத்து எகிப்த் கவர்மெண்ட் கிட்டேருந்து அந்த சூயஸ் கெனலோட சில ஷேர்ஸை வந்து அப்போவே பிரிட்டிஷ் வந்து எகிப்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. சூயஸ் கெனல் வழியாக பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 20,000 வெசல்ஸ் வந்து போகுது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 கப்பல் கிட்ட போகுது. சூயஸ் கெனல் வழியாக போகிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட், அதாவது உலக வர்த்தகத்தில் 12% பிடிக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூயஸ் கெனல்லாம் என்ன, அதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். இந்த நிலைமையில் எவர்கிரீன் மெரைன் கார்பரேஷன் நிறுவனத்தில் சொந்தமான எவர் கிவன் அப்படிங்கிற கப்பல் வந்து கடந்த March 23 சூயஸ் கெனல்ல விபத்துக்குள்ளாயிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட 400 மீட்டர் லென்த்தும் 220,000 டன் எடையுமான அந்த கப்பல் அந்த சூயஸ் கெனல விபத்துக்குள்ளாயி தன்னோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா சூயஸ் கெனலோட கிழக்கு சுவற்றிலும் பின்பகுதி பார்த்தீங்கன்னா சூயஸ் கெனலோட மேற்கு சுவற்றிலும் இடித்து அந்த சூயஸ் கெனலை பிளாக் பண்ணி நின்றுச்சு. இப்படி அந்த மாபெரும் கப்பலுடைய கேப்டன் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இந்தியன், அந்த கேப்டன் ஆஃப் இந்தியன், அந்த கப்பலில் உள்ள 25 க்ரூ மெம்பர்ஸுமே ஒரு இந்தியன் தான். ஸோ அந்த 25 க்ரூ மெம்பர்ஸுமே இப்போ சேஃப்டியாக இருக்கிறதா எகிப்த் கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி அந்த எவர் கிவன் அப்படிங்கிற கப்பல் வந்து சூயஸ் கெனலில் என்ட்ரு ஆகும்போதே அந்த கப்பலை வந்து அந்த கப்பலோட கேப்டன் வந்து ரன் பண்ண மாட்டாங்க. அந்த கப்பலை ரன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எகிப்து நாட்டோட பைலட்ஸ், அதாவது ப்ரைவேட்டாக நிறையா பைலட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கெனலுக்குள்ளே ஓட்டுறதுக்குன்னே இப்போ பைலட்ஸ் வச்சுருப்பாங்க. அது கெனலுக்கு மட்டும் இல்லை, சாதாரண ஒரு ஹார்பருக்குள்ளே போர்ட்டுக்குள்ளே வரும்போதுமே அந்த கப்பலை வந்து கேப்டன்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதை நிப்பாட்டுறது, அதை இது பண்ணுறது எல்லாமே டேக் ஓவர் பண்ணுறது வந்து பைலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
தனியார்கள் இயக்கப்படும் ஒரு பைலட்ஸ் தான் வந்து அந்த கப்பலை ரன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த எவர் கிவன் அப்படிங்கிற கப்பல் வந்து சுயஸ் கெனலுக்குள்ளே போகும்போது அந்த கப்பலை ரன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பைலட்ஸ், எகிப்த் நாட்டை சேர்ந்த ரெண்டு பைலட்ஸ் தான் ரன் பண்ணியிருக்காங்க. அப்படி கடந்த மார்ச் 23 அந்த கப்பலை ரன் பண்ணும்போது ஒரு பயங்கரமான புயல் வீசியிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புழுதி புயல்னு சொல்கிறாங்க. ரொம்ப புழுதியாக ரொம்ப புயல் ரொம்பவே ஸ்டோம் ரொம்ப வந்திருக்கு. ஸோ அதனால் தடுமாறி அந்த பைலட்ஸ் அந்த கப்பலை சரியாக ஓட்ட முடியாமல் அந்த கப்பல் விபத்துக்குள்ளாயிருச்சு. அப்படி எவர் கிவன் அப்படிங்கிற கப்பல் வந்து விபத்துக்குள்ளானதுமே அந்த கப்பலுக்கு பின்னாடி பின்தொடர்ந்து சுயஸ் கெனலில் வந்த 7 கப்பலுமே முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் சுயஸ் கெனலில் சிக்கிச்சு. அந்த கப்பல் பார்த்திங்கன்னா அந்த 7 கப்பல்லையுமே இருக்கிற என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கச்சா எண்ணெய் தாங்க இருக்குது. அதாவது கச்சா எண்ணெய் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் கச்சா எண்ணெய். ஸோ அந்த 7 கப்பல்லையுமே கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் கச்சா எண்ணெய் வந்து அந்த 7 கப்பல்லையுமே இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% உலக வர்த்தகத்தில் பெட்ரோலோட விலை வந்து கிட்டத்தட்ட 4% வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படி இந்த 7 கப்பல் மட்டும் பிளாக் ஆகலை, கிட்டத்தட்ட 180 கப்பல், அதாவது போர்ட் ஷெட்டு அப்புறம் வந்து போர்ட் சுயஸ் அப்படிங்கிற ரெண்டு போர்ட்லேயுமே அந்த சுயஸ் கெனலுக்குள்ள நுழையிறதுக்காண்டி வந்திருந்தா 150 கப்பலுமே ஆங்கரிங்கில் இருக்குது. ஸோ அந்த 150 கப்பலுமே இப்போ வெயிட்டிங்கில் தாங்க இருக்குது. அது எப்போ போகும் எப்படி டைமுக்கு போகுமான்னு யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கப்பல் பார்த்தீங்கன்னா ஆங்கரிங்கில் போடாமையே அந்த கடல்லே சுற்றிட்டு இருக்கு. ஸோ ஆங்கரிங்கில் போகிறது கூட இடம் இல்லாமல் அந்த போர்ட்டில் சுற்றிட்டு இருக்கு. இதுதான் அந்த இப்போ அந்த சுயஸ் கெனலோட நிலைமை. இந்த சுயஸ் கெனலை வந்து தற்காலிகமாக மூடினதுனால கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 28 கோடி வந்து எகிப்த் கவர்மெண்ட் வந்து லாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த சுயஸ் கெனலால் எவ்வளோ லாபம் வந்து எகிப்த் கவர்மெண்ட் வந்து வருதுன்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி அந்த கப்பலை மறுபடியும் பழையபடி மீட்டெடுக்க எகிப்த் கவர்மெண்ட் என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான டக் போட்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க. டக் போட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டாக இருக்கும். அது வந்து கப்பல், அதாவது பெரிய கப்பலை வந்து இழுக்கிறது தள்ளுறது எல்லாமே டக் போட்ஸ் தான் பண்ணும். இதை மாதிரி எக்கச்சக்கமான ரொம்ப பவர்ஃபுல்லான டக் போட்ஸ்லாம் வந்து அந்த கப்பலுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் அந்த கப்பலோட முன்பகுதி வந்து மணலை இடித்து இதாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து அந்த மணலை தோண்டி எடுக்கிறதுக்காக, அதாவது கிட்டத்தட்ட எப்படி தோண்டணும்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அந்த பூல் மாதிரி கிட்டத்தட்ட 8 மடங்கு தோண்டணுமா, அதனால் இப்போ தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராசஸ்லாம் முடிய எப்படியும் ஒரு 2-3 வீக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு எகிப்த் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு வந்து 28 கோடி லாஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 2-3 வீக்ஸ்னால் அந்த சுயஸ் கெனல் வந்து எவ்வளோ லாஸ் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் டாலர்ஸ் மதிப்பிலான ஆயில் வந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆயில் மட்டும் இல்லாமல் அது கூடவே கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸுமே வரது லேட் ஆகும், அதோட பற்றாக்குறையும் அதிகமாகும். ஸோ இதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டில் நிற்கிற 150 கப்பலுமே இந்த ஆப்பிரிக்காவை சுற்றி போகிறது தான் ஒரே வழி. இதுக்கு 150 வருஷமாக யாருமே ட்ராவல் பண்ணதில்லை. அப்படி போனாலுமே கிட்டத்தட்ட 12 நாள் ஆகும். ஸோ நமக்கு லாஸ் ஆகிறது உறுதி தான். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லாஸ் ஆகுது, பெட்ரோல் விலை எப்படி ஏறுது, என்னென்ன கமர்ஷியல் ப்ராடக்ட்லாம் வர லேட் ஆகுது, இதை பற்றி வந்து நம்ம மேற்கொண்டு அப்டேட்டை வந்து ஒரு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.